அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு எண்ணங்களின் வலிமையை பற்றி பார்க்கலாம். எண்ணங்கள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் ஒவ்வொரு மனிதனின் செயல்களுக்கும் மிக முக்கிய காரணமாக அடித்தளமாக அமைந்திருப்பது அவனுடைய எண்ணங்கள்தான். எண்ணங்களை பொறுத்தே ஒரு மனிதனுடைய செயல்கள் அமைகின்றது. அதுவே அவனை சாதனையாளனாக மாற்றுகின்றது. நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகளையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது. ஆனால் எதிர்மறையான எண்ணங்களோ நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்விகளையும் நமக்கு மிகுந்த வருத்தத்தையும் மன நிம்மதியை இழக்கின்ற ஒரு செயலாகவுமே இருக்கின்றது. இப்படி எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் என இரண்டு வகையாக இருக்கின்றது. முதலில் நேர்மறை எண்ணங்களை பற்றி நாம் பார்ப்போம். சாலையில் நடந்து செல்லும் ஒருவர் இருசக்கர வாகன ஓட்டியை பார்த்து தானும் வாழ்க்கையில் ஒரு நாள் இருசக்கர வாகனம் வாங்குவேன் என்று சபதம் எடுக்கின்றார். அப்படி அவர் எடுக்கின்ற சபதமானது நேர்மறை எண்ணமாக இருப்பதனால் மனதின் ஆழ் மனதில் சென்று பதிகின்றது. அத்தகைய செயலை புரிவதற்கான நடவடிக்கை அவருக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக தருகின்றன. அவர் சொன்னது போலவே இருசக்கர வாகனமும் வாங்குகின்றார், வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகின்றார். இப்படி நேர்மறை எண்ணத்தை அவர் வாழ்க்கையில் எடுப்பதன் மூலம் தான் நினைத்த ஒரு காரியத்தை எளிதில் அடைய முடிகின்றது. அதனால் அவர் ஆனந்தம் அடைகின்றார். அதுவே எதிர்மறை எண்ணங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். எதிர்மறை எண்ணங்களை இதேபோல் நாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கின்ற பொழுது அது நம் வாழ்க்கை எப்படியெல்லாம் புரட்டி போடுகின்றது, நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் நிலைகுலைய வைக்கின்றது என்பதனை ஒரு சிறிய சம்பவத்தின் மூலம் பார்க்கலாம். ஒரு மல்யுத்த வீரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பங்கெடுக்கும் அனைத்து போட்டிகளிலும் அவரே வெற்றி பெறுவராக இருந்தார். அவரை தோற்கடிக்க முடியாமல் எதிரிகள் அனைவரும் திணறினார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் அந்த எதிரிகளிடம் வந்து அந்த பலசாலியான மல்யுத்த வீரரை தான் வெற்றி கொள்வேன் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு அனைத்து எதிரிகளும் சிரித்தனர். காரணம், அப்படி சொன்னவனுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக குறைவானதாகவே இருந்தது. மேலும் அவனை பார்ப்பதற்கு அவன் பலசாலியாகவும் இல்லாமல் காட்சி தந்தான். அதனால்தான் அவனை பார்த்து அனைவரும் ஏளனமாக சிரித்தார்கள். ஆனால் அவனோ கண்டிப்பாக அந்த வீரம் மிகுந்த பலசாலியை தோற்கடித்து காட்டுவேன் என்று உறுதியாக கூறினான். அவன் உறுதியாக கூறிய அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நம்பிக்கை அடைந்தார்கள். அடுத்த நாளே அந்த மனிதன் அந்த பலசாலியான மல்யுத்த வீரரின் வீட்டிற்கு சென்றான். அவரை பார்த்து அவருக்கு மலர் கொத்து கொடுத்தான். தான் அவரின் ரசிகன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். மீண்டும் அடுத்த ஒரு வார்த்தையை கூறினான். நான் உங்களை பொது நிகழ்ச்சிகளிலும் மல்யுத்த போட்டிகளிலும் பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலசாலியாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவராகவும் காணப்பட்டீர்கள். ஆனால் உங்களை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் குறைந்தவராகவும் முன்பு போல் நீங்கள் ஆனந்தம் இல்லாத ஒருவராகவும் காட்சி தருகிறீர்கள். உங்கள் உடல்நிலையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறதே என்று ஒரு வார்த்தையை கூறினான். கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றான் அந்த மனிதன். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த வீரம் மிகுந்த பலம் மிகுந்த மல்யுத்த வீரருக்கு அடிமனதில் கொண்டு சென்றது. அடிமனதில் அந்த எண்ணங்களே திரும்ப திரும்ப அவருக்கு சிந்தனைகளாக வந்து சென்றது. இதுநாள் வரை தன்னை ஒரு பலம் நிறைந்தவராகவும் வீரனாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவராகவும் கருதி வந்த அவரோ அந்த ஒருவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நிலைகுலைந்தார். அன்றிலிருந்து அவர் ஆரோக்கியத்தை இழந்தார், மன நிம்மதியையும் இழந்தார். இறுதியாக அவர் கலந்து கொள்ளும் போட்டி வந்தது. அவர் மிக எளிதில் தோல்வியும் கண்டார். எதிரிகளோ மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தனர்.
அவனை தோற்கடித்த அந்த மனிதனிடம் காரணம் கேட்டனர். அதற்கு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் பலம் இல்லாதவர், அவர் நோய்வாய்ப்பட்டவர், அவர் ஆற்றல் குறைந்தவர் என்ற வார்த்தைகளை அவரிடம் கூறிவிட்டு வந்தேன். நான் கூறிய எதிர்மறையான அந்த வார்த்தைகள்தான் அவரை தோற்கடித்தது என்று கூறினான் அந்த மனிதன். இப்படித்தான் வாழ்க்கையில் பலரும் எதிர்மறையான எண்ணங்களை மனதில் உள்ளே புகுத்தி கொண்டு வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளையும் மன நிம்மதியையும் நாளுக்கு நாள் இழந்து வருகின்றார்கள். எனவே வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை நாம் தூர போட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களை மனதில் வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.